தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகர பேருந்துகளின் ஒரு நாள் பயண அட்டை மற்றும் மாதாந்திர பஸ் பாஸ் கட்டணங்களை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். தமிழக அரசு கடந்த 20ஆம் தேதி பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைத்த பிறகு ஒரு நாள் பயணச்சீட்டு மற்றும் மாதாந்திர பஸ் பாஸ் கட்டணங்களை நிர்ணயிக்காமல் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு நாள் பயண அட்டை கட்டணமும் மாதாந்திர பஸ் பாஸ் பயண கட்டணமும் உயர்த்தியிருக்காங்க. ஒரு நாள் பயண அட்டை கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பஸ் பாஸ் கட்டணம் 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்டுள்ள இந்த பஸ் கட்டணங்கள் வரும் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணங்களால மக்கள் அவதிப்பட்டு இருக்க இந்த நிலையில் இந்த கட்டண உயர்வு மக்களுக்கு இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று பரவலா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.